இன்றைக்கி சேனைக்கிழங்கு ரோஸ்ட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, நான் ஒரு அரை கிலோ சேனைக்கிழங்கு வாங்கி தோலெல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்குன்னு வேக வச்சு வச்சுருக்கேன். நம்ம கையை வச்சு மசிஞ்சால் மசியணும். உப்பும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் போட்டு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு அரைக்கிறதுக்கு ஒரு 10-15 சின்ன வெங்காயம், ஒரு 3 வெள்ளைப்பூடு, நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் சின்ன வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடையும் நம்ம சேர்த்துடலாம். நல்லா கோபுரமாக அளந்த ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், ஒரு சின்ன டீஸ்பூன் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்துக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு. நம்ம சேனக்கிழங்கில் பாதி உப்பு தான் போட்டு வேக வச்சுருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே நம்ம வேக வச்சுருக்கிற சேனக்கிழங்கு அதில் போட்டுடலாம். நம்ம இந்த எண்ணெயிலேயும் நல்லா மொறுமொறுன்னு வர்ற அளவுக்கு சேனக்கிழங்கை வறுத்துக்கலாம். இப்போ நம்ம பொறுமையாக கிளறி கிளறி விட்டோம்னா நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம சேனக்கிழங்கு நல்லா வெந்தும் இருக்கணும், அதே சமயத்தில் எண்ணெயிலையும் நம்ம இந்த அளவுக்கு நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும். அதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச மிக்சியையும் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்து அதையும் நம்ம ஊற்றிடலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டுறணும். இந்த தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் மூடி போட்டு மூடி வைக்கலாம். நான் அடுப்பு ஃபுல்லாக தான் வச்சுருந்தேன். 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சு, தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இப்போ அடுப்பை சிம்மில் போட்டுடலாம். இது நல்லா நமக்கு மொறுமொறுன்னு வரணும். அது வரைக்கும் அடுப்பு நம்ம சிம்லேயே வச்சுருக்கலாம். ஏன்னா நான் பொறுமையாக கலந்து கலந்து விட்டு 10 நிமிஷத்தில் நமக்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் எண்ணெய் சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஒரு 2 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் போதுங்கிறதுனால நான் நிப்பாட்டிட்டேன். இப்போ நமக்கு சூப்பரான சேனக்கிழங்கு ரோஸ்ட்டு தயாராகிடுச்சு. இப்போ நான் வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டேன். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.